Amo, enad si. Yeah. I'll do this. So guys, இன்னைக்கு எங்க வீட்ல கார் நிக்கிறது இதுதான் கடைசி. ஏனா காரை விக்க போறோம். ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த கார். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு தான் பண்ணுவோம். அப்படி ரொம்ப யோசித்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காரை கொடுத்துட்டு வந்து பேசலாம். இப்போ நான் காரை கொடுக்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம். என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். அம்மாவை பாருங்கள், ரொம்ப சோகமாக இருக்கா. அம்மூட்ட கேட்கலாமா? அம்மு, என்னாச்சு? ஏன், ஒன்றும் இல்லையா? ஃபீலிங்ஸா? இப்போ கூட ஓகே சொல்லு, விற்க வேண்டாம். ஆ, ஏன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமா? சரி, கிளம்பட்டுமா? நம்ம காருக்கு என்ன சொல்ல விரும்புகிற? போய் வாடா, போய் வாடா. என்ன மொமெண்ட்டே தெரில. சந்தோஷமாக எடுத்துக்கிறதா கவலைக்கு எடுத்துக்கிறான்னு தெரில. ஸோ ஒரு இன்னொன்று என்னென்னா கைஸ், நம்ம நிறைய நேரத்தில் நினப்போம் இது வந்து பைக்கு தானே, இது வந்து கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? அப்போல்லாம் வந்து நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆனால் அதை நம்ம கொடுக்க போகிறோம்னு நினைக்கும் போது அந்த முடிவையும் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த கடைசி நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா, அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரில. ஸோ அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வருது. இப்போ எனக்கு அந்த மொமெண்ட் புரியுது, எக்ஸாக்டாக புரியுது. ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், பெட்ரோல் காலியாகி இந்த மாதிரி சிம்பிள் வருது. எனக்கு என்னமோ கொடுக்காதரா 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 அப்படிங்கிற மாதிரியே சொல்கிற மாதிரியே தோணுது. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நானும் எஸ்வும் ரொம்ப யோசித்து எடுத்த முடிவு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், வாங்க போகலாம். ஸோ கைஸ், இந்த காரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. கோவிட் டைம்லலாம் வந்து பஸ் எதுவுமே இல்லை, ஊருக்கு போகிறது வர்றது, சுபியை வந்து ஒரு நாள் கீழே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனது, இதை தவிர்த்து சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் ஆகிருக்கு. எங்களோட அட்டாஸ்டாக இருந்திருக்கு. ஃபைனலாக வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம காரை இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பேசுகிறேன். இந்த நேரத்தில் என்னோடய மைண்ட் எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்டாக சொல்ல தெரில, மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்குது, சுத்தமாக பிளாங்காக இருக்குது. ஏன், எதுக்கு, ஒரு மண்ணும் தெரில. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நல்ல யோசித்தா ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இருந்தாலும் மனசு வந்து சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் இப்போ நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு நாள் டைம் எடுத்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவை மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் காரை கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு வந்து உங்க கூட பேசுகிறேன், ஓகேவா? கைஸ், காரை வந்து கீழே விட்டு நம்ம ஷோரூம் மேலே நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மேலே தூக்கி போயிடுறோம். ஆ, பரவாயில்ல சார். ஸோ கைஸ், கீ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ காரை அவங்களோட ஷெட்டில் விட போகிறாங்க. முன்னாடி ஃபைனலாக வந்து எவலுவேட் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சில நாம்ஸ் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது கார்ஸ் 24ல. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்க்கலாமா? உண்மையாக சொல்கிறேங்க கைஸ், செம காரு. மிடில் கிளாஸ் பட்ஜெட்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மைலேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு மூணு பேர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் லாங் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப மிடில் கிளாஸுக்கு ஏற்ற காருன்னு சொல்லுவேன் இதை. மேபி இதை உங்களை ஒரு சில பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோ தூரத்துக்கு ஒர்த்தான காரு. அவங்க எவல்யூஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே ஒரு எவல்யூஷன் பண்ணாங்க. மேபி இது ஒரு ஃபைனல் எவல்யூஷனாக இருக்கும். ஸோ கைஸ், கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டேன். கார் எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே விட போகிறாங்க. என்னென்னா, நான் வாங்கும்போது கூட கம்மியாக சைன் பண்ணேன், கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 15 பேப்பரில் சைன் போட்டிருக்கேன்.
ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஃபார்ம் 13 சொன்னாங்க, அப்புறம் நிறைய இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு இப்போ கார் எடுக்கிறாங்க, எடுத்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி உள்ளே விட போகிறாங்க. ஓகேவா? மிஸ் யூ. ஸோ கைஸ், நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல, எனக்கு ஏதோ ஒன்று தோண்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லா ப்ராசஸும் கரெக்டாக ஆயிடுச்சு, கடைசி ப்ராசஸ் மட்டும் வந்து ஏதோ அவங்க தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க போல். என்டர் பண்ணிவிட்டு இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கார் கொண்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் டேரெக்டாக நாங்கள் எடுத்துக்க முடியாது, நாங்கள் என்டர் பண்ணும்போதே தப்பாக என்டர் பண்ணிட்டோம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், நீங்கள் வீட்டில் போங்க, வீட்டில் போய் ட்ராப் பண்ணுங்கள், எங்கள் எங்களோட சைட்லேருந்தே ஒரு டிரைவர் அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி பண்ணிடலாம், அப்படி தான் வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நான் என்னென்னு சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் பிளைண்டாக இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு அடுத்து யோசிக்கலாம். A few minutes later. ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்ததும் அவங்க சைட்லேருந்து ஒரு டிரைவர் ஒருத்தவங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க மறுபடியும் எவாலுவேட் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ மறுபடியும் எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ கேட்டதுக்கு மறுபடியும் எவாலுவேட் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க நாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எடுங்கடா எப்பா, இவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு மனசு மாறிடுமோன்னு ஒரு பயம் வேறு வந்துட்டு வந்துட்டு போகுது. காடி சனாகிது. இந்த அண்ணா தான் வந்து எங்கள் வண்டியை கொண்டு போய் போகிறாங்க. இது இது நீங்கள் தானே எழுதுறீங்க? மிஸ் யூ. காரில் லாஸ்ட்டாக ஒரு டைம் உட்காந்து பார்க்கலாம்னு உட்காந்துருக்கேன். அல்றி அம்மோ, லாஸ்ட்டாக ஒரு டைம் உட்காரியா காரில்? இது கூட போய் வாடா, திரும்ப வந்துடு சரியா? வேலை பற்ற என்ன ஏன் வராது? ஆக்சுவலி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ, சுபி வந்து கீக்கி ஃபீல் பண்ணுவாங்க. கீக்கம்மா, இது அங்கிள் கொண்டு போகிறாங்க வண்டி. ஆல் தி பெஸ்ட். ஸோ இவ்வளவு மனசுக்கு பிடிச்ச காரை நாங்கள் ஏன் விற்கணுங்கிற முடிவு எடுத்தோம். இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நானும் யஷவும் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து யோசிச்சிருந்திருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காரை கொடுக்குற உங்கள் ஒப்பீனியை பற்றி ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே மிஸ்டர் பிளாட்ஃபார்ம் வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், கார் போயிடுச்சு.